அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கோவை ஞான உடை ஆளுரையை ஐயாவின் ஞான ஆளுரையை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா வாழ்க. அவர்களின் பொற்பாதம் வணங்கி நன்றி உரையை நான் ஆரம்பிக்கிறேன். பகவத் ஐயா அவர்களை பற்றி சொல்ல நான் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். ஐயா, என் வாழ்க்கையில் உங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் அளவற்றவை. தங்களை நான் கடந்த 1.5 மாதங்களாக பின்தொடர்கிறேன். யூடியூப் வழியாகவும் தாங்கள் எழுதிய புத்தகங்கள் வழியாகவும் நான் உங்களை பின்தொடர்கிறேன். நான் உங்களை 2 முறை நேரில் சந்தித்துள்ளேன். 2 முறை சந்தித்த போதும் என் உள் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அளவே இல்லை. தாங்கள் எனக்குள் ஏற்பட்டிய மாற்றத்துக்காக நான் உங்களுக்கு நன்றிப்பட கடமைப்பட்டுள்ளேன். இந்த நன்றி உரையை எதற்காக நான் உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், இந்த நன்றி உரை மூலமாக எனக்கு ஏற்பட்ட உந்துதல் உங்களுக்குள் அனைவருக்கும் ஏற்பட்டு நீங்களும் ஐயா கூற வரும் கருத்துக்களை முழுமையாக உணர்ந்து அதை உங்கள் வாழ்க்கை மொழி அன்றாடம் அதை கையாண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். முதல் முதலில் நான் ஐயாவை சென்னையில் ஞானம் அடைந்ததை உறுதிப்படுத்தல் முகாமில் மே 22 அன்று சந்தித்தேன். எனக்குள் இருந்த 3 கேள்விகளை ஐயாவிடம் நான் கேட்டேன். அதுக்கான விடைகள் மிகவும் திருப்திகரமாகவும் தெளிவாகவும் எனக்கு கிடைத்தது. அதன் மூலம் நான் மிகவும் தெளிவு பெற்றேன். அதற்கு பிறகு ஐயாவை நான் 24 அன்று அண்ணா நகரில் அவர் தங்கியிருந்த இல்லத்தில் சந்தித்தேன். திரும்பவும் ஐயாவிடம் எனக்குள் மன்றி கிடந்த மிகவும் என்னை சிரமப்படுத்தி கொண்டிருந்த நிறைய கேள்விகளை கேட்டேன். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் மிகவும் சுலபமாகவும் எனக்குள் ஏற்பட்டிருந்த அன்றி கடந்திருந்த மாசடைந்திருந்த என்னோட எண்ணங்களை நீக்கி நான் தெளிவுட்ட எனக்கு ஞானமடைய வைக்கிற வழியை காட்டியதற்கு மிகவும் நன்றி. ஐயா பற்றி கூற வேண்டுமென்றால், ஐயா தன் 40 வருட வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் அவர் தேடி அலைந்த ஞானத்தை நம் அனைவரும் பெற வேண்டும் என்ற நற்நோக்கத்துடன் நமக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம் உடத்தில் வாழும் புத்தர் ஆவார். புத்தர் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன கருத்தை ஐயா அதை நம்மளுக்கு எவ்வளோ எளிதாக, புத்தர் சொன்னதை விட மிகவும் எளிதாகவும் அவர் என்ன சொல்ல வந்தார் என்றதை புரிதலோடு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். ஞானம் என்றால் என்ன, அதை அடைதலுக்கான வழி எப்படி, லிபரேஷன் மோட்சம் என்றால் என்ன, அதை அடைவது எப்படி என்று நம்மளுக்கு தெளிவாக விளக்கியுள்ளார். அதுக்கு ஐயாவுக்கு நாம் எல்லாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஞான உரை கேட்டு எல்லாரும் தெளிவு பெற்று தாங்களும் தங்கள் குடும்பமும் நண்பர் உற்றார் உணர்வுகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்கள் கடமையை உணர்ந்து செய்யுமாறு நான் நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. உங்களால் 1000 பல கோடி ஜனங்கள் தெளிவு பெற்று தன் வாழ்க்கையை சுபிக்ஷமாக அமைத்து கொள்ள வேண்டுகிறேன். இத்தருணத்தில் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாம் எல்லாரும் ஐயாவோட கருத்துக்களையும் அவர் சொல்லுகின்ற ஞான அறிவுகளையும் கேட்டு நம் வாழ்க்கையை எப்படி திருத்தி கொண்டு நம் மனசில் எழுதியிருக்கும் கருத்துக்களை எப்படி நாம் தெளிவுபெற்று வாழ்கின்றோமோ அதுக்காக கடமை உணர்ச்சியுடன் ஐயாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை உள்ளது. ஐயாவுடன் புகழ் உலகம் எங்கும் சென்றடைய நாம் எல்லாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஐயாவை நாம் எல்லாம் சேர்ந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் என்னும் ஒரு உயரிய விருதை அடைவதற்காக நாம் எல்லாம் உழைத்து அதை அடைய வைப்பதற்கு முயற்சித்தால், சரவணன் ஐயா சொன்னது போல் ஐயாவுடைய ஞானம் அடைதல் என்பதை 5 கோடி ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்போம் என்று அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பு 5 கோடி இல்லை, 500 கோடி மக்களும் சென்றடையும். இந்த உலகம் சுபிக்ஷமாகவும் க்ஷேமமாகவும் இருக்கும். அதற்கு ஐயாவோட கருத்துக்கள் மிகவும் வலிமையானது. அதை புனைந்து அனைவரும் தன் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு அதை வாழ்வியல் முறையை நெறிப்படுத்திக் கொள்ளலாம். நம் அனைவரும் வாழும் கலை என்னும் ஒரு இயக்கத்தை கேள்விப்பட்டிருக்கும். அந்த கலை நிறுவனம் அந்த நிறுவனமானது நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நிறைய பயிற்சிகள் தியானங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அதெல்லாம் உண்மையே, அது எல்லாம் நமக்கு நன்மை பயக்குவே. அதையும் தாண்டி ஐயாவோட ஞானம் அடைதல் புரிதல் நம்மளுக்கு கிடைத்தால் நம்ம வாழ்க்கும் வாழ்க்கையே
வாழ்வும் நம் மீதம் இருக்கும் வாழ்வும் வாழ்க்கையை கலையாகிவிடும். இதை அனைவரும் உணர்ந்து வாழ கடமைப்பட்டுள்ளோம். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.